ார் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நில்வகைகளுள் ஒன்றாகும் தமிழகத்தில் அதிகம் பயிரிடக்கூடிய இந்த பாரம்பரிய நெல்வகை எழுபது நாள் பயிராகும் பிரத்யேக அரிசி என்றும் ஏனெனில் கர்ப்பிணிகள் ஆறு மாதத்திற்கு பின் பூங்கார் அரிசியை கஞ்சி செய்து கொடுத்து வந்தால் சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும் மேலும் மருத்துவ குணம் கொண்ட இந்த ரக அரிசியை மகப்பேறு காலங்களில் சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைப்பதுடன் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் பிறக்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டுமின்றி பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க செய்வதிலும் இந்த பூங்கார் அரிசிக்கே முதலிடம் முக்கியமாக பாலூட்டும் தாய்மார்கள் இந்த அரிசியை சாப்பிட்டு வந்தால் இதில் உள்ள சத்துக்கள் தாய்ப்பால் மூலம் குழந்தைக்கு கிடைக்கும் பெண்கள் பூ பெய்தும் காலங்களில் இந்த அரிசியை புட்டு செய்து சாப்பிட்டு வர இடுப்பு வயிறு கை கால் வலிகள் நீங்கும் எலும்புகளையும் வலுப்படுத்தும் இதில் உள்ள ஆர்த்தோசைனின் காரணமாக பார்ப்பதற்கு வெளி சிவப்பு நிறத்தில் இருக்கும் மற்ற பாரம்பரிய அரிசிகளை காட்டிலும் இதில் கனிம சத்துக்கள் அதிகம் சர்க்கரை நோயின் தாக்கத்தை குறைக்க வல்லது இந்த அரிசி உடலில் உள்ள கொழுப்பினை குறைக்கும் தன்மை கொண்டது இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க உதவி புரிகிறது இப்பொழுது பூங்கார் அரிசி உண்ணும் முறையை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் எந்த வகையான பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் இரண்டு முறை கழுவிய பின் எட்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அரிசி ஊறிய தண்ணீரிலேயே வேக வைக்கலாம் இது இன்னும் சுவையை கூட்டிக் கொடுக்கும் பூங்கார் அரிசியை வேக வைத்து சாதமாக சாப்பிடலாம் அல்லது அரிசியை ஊற வைத்து நிழலில் உலர்த்தி ஒன்றிரண்டாக அரைத்து மாவாக்கி தேங்காய் துருவல் சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து புட்டும் செய்யலாம் நைசாக மாவாக அரைத்து இடியாப்பம் பால் கொல்கட்டை செய்யலாம் ருசியான கஞ்சியாகவும் செய்யலாம் அது மட்டுமின்றி இதில் இட்லி தோசை செய்து தேங்காய் அல்லது புதினா சட்னியுடன் சாப்பிடலாம் இந்த அரிசியை அனைத்து வயதினரும் சாப்பிடலாம் குறிப்பாக நோயுற்றவர்கள் கூட இந்த அரிசியை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் காலையில் இட்லி தோசை இடியாப்பம் கஞ்சி புட்டு உள்ளிட்டவற்றையும் சாதமாக மதிய வேலையிலும் இரவு இட்லி தோசை இடியாப்பமாகவும் செய்து சாப்பிடலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்